சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய சிம்மேனியம்மான் அவன் என ஆட்கொண்டு அழித்திடுவாகில் அவன் தன யான்பவனும் நாமம் பிடித்து திரிந்து பன்னால் அழைத்து ஒளியான் எதிர்படுமே சிவமே 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 வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா முருகா புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ மகேஷ் இந்த நிகழ்ச்சியில் பார்த்துட்டுல அப்படின்னு சொன்னால் ஏராளமான பேர் சார் நான் இதை கடைபிடித்து என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் தரும் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய பரிகாரங்கள் தான் நம்ம வந்து ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கோம் நான்மீக தகவல் பிரத்யேகமாக உலகமெங்கும் இருக்கக்கூடிய நம்ம நேர்கள் வந்து கடைபிடிக்கிற வழக்கங்கள் இருக்குது பைரவம் அப்படிங்கிற வகுப்பு மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய பெரிய முன்னேற்றம் கிடைச்ச ஒரு அற்புதமான விஷயந்தான் பைரவம் இந்த வகுப்பு அடுத்து எத்தனையோ விஷயங்களில் நம்மளுக்குள்ள ஒரு கலக்கங்கள் இருக்குது ஒரு முடிவு ஆயிரம் விதமான யோசனை இது செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமா ஏன் நமக்கு மட்டும் இப்படி இதெல்லாம் நடக்குது ஏன் நான் மட்டும் இப்படியெல்லாம் இருந்துட்டுருக்கேன் என் வாழ்க்கையில் மாற்றமே வராதா சின்ன சின்ன விஷயங்களில் வருத்தப்பட்டுட்டு என்னோடய எல்லாமே லாக் ஆகிடுது சார் நான் இதிலேருந்து மீண்டு வருவேனா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருந்துட்டுருக்குறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான வகுப்பு லெக்சர் ஸ்ரீயந்திரம் இந்த ஸ்ரீயந்திரங்கிற இந்த லெக்சர் வந்து நாளை அதாவது வெள்ளிக்கிழமை முதல் ஜூம் கிளாஸ் நடைபெறுகிறது இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்க தாராளமாக பங்கேற்கலாம் செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க சரி இன்றைய நாளில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஒருவேளை நிறைய வேண்டுதல் இருக்குதுங்க நான் நிறையா வேண்டுதல் வச்சுட்டேன் எனக்கு அந்த இடத்துல போக முடியல இப்போ நான் திருப்பதிக்கு வேண்டு வச்சுட்டேன் திருப்பதிக்கு போக முடியல இங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு நான் வந்து ஒரு உண்டியல் காணிக்கை போடலாமா அந்த காணிக்கை இங்கே போடலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுருப்பாங்க ரொம்ப முடியாத அப்படின்னு சொல்லும்போது அதாவது நேச்சுரலாகவே உங்களால் போகவே முடியல அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் போகவே முடியாதுன்னு சொல்லும்போது நீங்கள் அதை மாற்றிக்கலாம் இல்லை கண்டிப்பாக என்னால் போக முடியும்னு சொல்லும்போது ஒரு அபராத காணிக்கைன்னு சொல்லுவாள் இன்னொரு காணிக்கை தனியாக எடுத்து முடிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யார்ட்டையா போகிறவங்கிட்ட கொடுத்து விடலாம் இல்லை நீங்கள் போய் உண்டியில் போடலாம் அப்படி பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆன்மீக டிப்ஸ் இன்றைக்கி வேண்டுதல் இருந்ததுன்னா அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்ற முடியலனா அதை கொஞ்ச நாள் கழித்து பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அபராத காணிக்கை எடுத்து வச்சுட்டு அதே கோயிலில் தான் கொண்டு போய் போடுறது விசேஷம் சரி இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா நேற்றைய தினத்துக்குண்டான கேள்வி அதற்குண்டான பதில் சுக்கரனுடைய ஸ்தலம் நான் கேட்டிருந்தேன் சுக்கரனுடைய ஸ்தலம் எங்கே அப்படின்னு கேட்டல கஞ்சனூர் தான் சுக்கரனுடைய ஸ்தலம் நவகிரக கோயிலில் இன்னைக்கு புதனுக்கு உண்டான ஸ்தலம் எது நவகிரக ஸ்தலங்களில் புதனுக்குண்டான ஸ்தலம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கள் நாளைக்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இன்றைக்கு உண்டான பஞ்சாங்க குறிப்புகளை பார்க்க போகிறேங்க பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருஷம் ஆணி மாதம் மூன்றாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் பூரம் இன்றைய திதி சப்தமி மாலை ஆறு மணி இருபது நிமிடம் வரை பின்பு அஷ்டமி சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் கும்பராசி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை ராகு காலம் அதே ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே குரு பகவானுக்கு சிறப்பு தான் நமக்கு குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆமாங்க ஜாதகத்தில் குரு மட்டும் பலமாக இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதுதான் குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு உண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே பொறுத்தோர் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொறுத்திருந்து ஒரு காரியத்தை நீங்கள் உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்குது இடம் தோட்டம் வீடு மனை வாகனங்கள் இந்த வாகனத்தை கொடுத்து இன்னொரு வாகனம் வாங்கணும் இதை ஏதாவது தொழில் பண்ணணும் ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கணும் இப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஹவுஸ் ப்ராடக்ட் அதாவது ஹோம் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் பண வரவுகள் கூடுறதுக்குண்டான வாய்ப்புகள் தொழிலை பெருகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் நிறையா கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் இடம் விட்டு இடம் மாற்றம் இந்த வீடுலேருந்து நான் இன்னொரு வீடு மாறணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த காரியமெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும் வெற்றியாகுங்க இன்றைய தினத்தில் நிறைய யோசனைகள் இருக்கும் அந்த யோசனை பூரா அனுகூலியமாக நடக்கக்கூடியதாக இருக்கும் இது நடக்கலை அது நடக்கலைன்னு வருத்தப்பட்டிருந்த காரியங்கள்லாம் யதார்த்தமாக விட்டுருங்க தானாகவே நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம் மேல் படிப்பு உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் டீச்சிங் லைனில் இருந்துகிட்டு நான் பேசாமல் வேறு எதுக்காக மாறலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுக்கு நூறு முறை யோசிச்சுக்கோங்க திருப்பி போயிட்டு திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கே வரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஏன் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடுங்க வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குன்னால் நல்ல நாள் என்ற தினத்தில் ரொம்ப நாள் பார்க்காத நண்பர்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பீங்க அவங்க கூப்பிட்டுருவாங்க இதுவே ஒரு பெரிய அதிசயமாக இருக்குது என்னப்பா அதை நம்ம நினச்ச உடனே கூப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாகனம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு அந்த காரியங்கள் வெற்றியாகும் வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பா என்ன சிரமம் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கிறதேன்னு வருத்தப்பட்டு இருப்பேன் கவலையே படாதீங்க எல்லாமே நல்லதுக்கு தான் எதுலையோ போகிறது இதில் போகிறது அவ்வளோ தான் பெரிய வித்தியாசங்கள்லாம் ஒன்றும் கிடையாது வருஷ கழிவுன்னு நினைச்சின்னு உட்ற வேண்டிதான் சரி இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷங்களை பற்றி நிறையா பேசுவீங்க சீமந்தம் கல்யாணம் இது போன்ற நல்ல விஷயத்தை பற்றி பேசுவீங்க அதுக்குண்டான எல்லாம் பற்றி யோசிப்பீங்க இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள் வெற்றியாகும் முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் காலையிலேருந்து எதுவும் நடக்கலை சார் அப்படின்னு சொல்கிறவா மத்தியான முயற்சி பண்ணுங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு கூடி வரக்கூடாதான் இருக்கும் இன்றைய தினத்தில் ரிஷபராஸ் என்பவர்களுக்கு சில மாற்றங்களை நோக்கி உங்களுடைய சிந்தனைகள் இருக்கும் மாற்றங்கள் வெற்றியும் ஆகும் இந்த இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு மிதுனராசி என்பர்களே போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன் இது நடக்கும் 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 நடக்கும்னு வைராக்கியத்தை வச்சுட்டு அந்த காரியத்தை வெற்றி உங்களுடைய பேச்சு திறமை செயல்பாடுகள் எல்லாம் பார்த்துட்டெல்லாம் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னா தொழில் ரீதியாக இன்னும் நிறையா சம்பாத்தியம் வேணும் பெரிய பொறுப்புகள்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க நிச்சயம் அந்த காரியம் வெற்றியாகும் அரசியலில் இருந்துட்டு நிறைய விஷயங்கள் இனி வரக்கூடிய காரியக்கட்டங்களில் நம்ம இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய சேவைகள் பண்ணணும் நிறைய காரியங்களில் நம்ம முன்னெடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க நிச்சயம் வெற்றி பெறுவீங்க உங்களை ஒரு பெரிய பொறுப்புகளில் இறைவன் வச்சுருந்தான் அப்படின்னு சொன்னால் நாலு பேருக்கு நல்லது செய்கிறதுக்காக சொல்லலாம் அது மாதிரி நல்லது செய்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுங்க பெரிய மாற்றங்களும் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க கடகராசி என்பவர்கள் யதார்த்தமான கவலைகள் இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் இது நடக்குமா நடக்காதா அதாக்குமே இதாக்குமே பண விஷயத்தில் என்ன பண்ணுவேன் இனிமேல் என்ன ஆகுறது இப்படி ரொம்ப பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் ரொம்ப போட்டு குழப்பினாலோ ரொம்ப யோசித்தாலோ யதார்த்த பயங்கள் வந்துடும் அதனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்பட்டுறாதீங்க இதையும் தாண்டி வருவே நான் ஒரு எண்ணத்தை வைங்க நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப பிடித்தமான உணவுகள்லாம் இன்றைக்கி சமைத்து சாப்பிடக்கூடியதா இல்லை வாங்கி சாப்பிடக்கூடியதாக இருந்திருக்கும் அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த இடங்களுக்கெல்லாம் நம்ம விசிட் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க பணம் பொருளாதாரம் மேம்படுறதுக்கு உண்டான சில ஆன்மீக டிப்ஸு ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் அதே சமயத்தில் கோயில் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு பார்க்குறதுக்குண்டானதாக இருக்கும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம் சிம்மராசி என்பர்களே நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு வைங்களேன் நான் ரெடிப்பா நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் ரொம்ப அழகாக அந்த காரியத்தை எடுத்து நடத்தி கொடுப்பேன் உங்களுக்கு தெரியும் உங்கள் திறமைகள் ஆனால் திறமைக்கேற்ற வேல்யூ இல்லைய கவலைகள் இருந்துட்டுருக்கும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு புதிய கான்ட்ராக்டெலாம் உங்களுக்கு மன திருப்தியோடு நடக்கும் நல்ல முன்னேற்றங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கோயில் கட்டின் இருக்கிறவங்க அதே மாதிரி தர்ம காரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நாலு பேர்த்தோட உதவிகள் வந்து சேரும் இதெல்லாம் நடக்கலையேன்னு வருத்தப்படுவேல் தாராளமாக நடக்கும் ரொம்ப முடியாதவா ரொம்ப தெரிஞ்சவா அவளுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் போய் அவளுக்கு உண்டான உதவிகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க அதே சமயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாயந்தர வேலைகளில் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிராணிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கறது அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவராசிகளுக்கெல்லாம் எறும்பு காகம் இதுக்கெல்லாம் போட்டு அந்த நெல் சாப்பாடெல்லாம் கொடுக்குறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் பண்ணுவீங்க இன்றைய தினத்தில் சிம்ம ராசி அன்பர்கள் நல்ல ஒரு நண்பர் அந்த நண்பர் ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா இனிமே நம்ம தொடர்ந்து பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை உண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குன்னா நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்திலிருந்து இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இது நடக்காது 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 நீங்கள் முன்னத்திலேருந்தே சொல்லிட்டு வருவேன் ஆனால் கூட இருக்கிறவாலும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கிறவா அது கேட்க மாட்டேன் கடைசியில் நீங்கள் சொன்னது தான் நடக்கும் பார்த்தியா நான் அப்போவே சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் புரிஞ்சுப்பா தெரிஞ்சுப்பா திருப்பி அடுத்த காரியத்துக்கு நீங்கள் போவீங்க இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுடைய பெர்செப்ஷன் உங்களுடைய பார்வை எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த காரியமெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் உழைக்கிறோம் இதெல்லாம் பணத்துக்காக ஏதாவது பண்ணணும்ப்பா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும் நிச்சயமாக அது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் எடுத்துக்கணும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க துளாராசி அன்பர்களே தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவாங்க பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை இருந்து இதில் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் நினச்சின்னு இருந்தால் அது நிச்சயம் காரிய வெற்றி ஆகும் பண வரவுகள் கூடி வரும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக இன்டீரியர் சம்மந்தமான கிரியேட்டர் அதே சம்மந்தமாக பணம் ஃபினான்ஸ் சம்மந்தமாக சிட் ஃபண்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்து மனசை போட்டு குறைஞ்சிருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா க்ளியர் ஆகும் நிறைய சித்தர் ஸ்தலங்களை பற்றி படிப்பீங்க நிறையா பார்த்துட்டு அப்படின்னா பூர்வீக கோயில் பற்றி தெரிஞ்சுப்பீங்க உங்களுடைய தாத்தா பாட்டா பாட்டனார் அவா வழிபட்ட விஷயங்கள்லாம் யாராவது சொல்லும்போது ஒரு பெரிய திருப்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு மனசில் இருக்கக்கூடிய கழக்கங்கள்லாம் தூக்கி அந்த பக்கம் செஞ்சிருங்கோ திருப்தியை நோக்கி உங்களுடைய நகர்வுகள் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுங்க இன்றைய தினத்தில் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே மனசில் நிறைய நிம்மதி ஏதோ ஒன்று நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் 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 இந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறுங்க பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது நான் இந்த ஃபுட்பால் நன்னா விளையாடுவேன் கிரிக்கெட் நன்னா விளையாடுவேன் எனக்கு படிப்பை விட இது நன்னா வரும் அப்படின்னு சொல்லும்போது அதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிடும் நிறைய குழந்தைகளுக்கு அழுத்தம் கொடுக்குறதை தவிர்த்துங்க இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணணுங்கிறத பண்ணணுங்கிறதை தவிர்த்துக்கணும் அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அவங்களுக்குனா பேசிக் எஜுகேஷன் கொடுங்க அவங்களுக்குனா லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் கொடுங்க அவங்களுக்குனா நிறைய விஷயங்கள் எடுத்து அவங்க முன்னாடி வைங்க எதை சாய்ஸ் பண்ணுறாங்களோ அதன் மூலமாக அவங்க போட்டோம் நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும் யாருக்கு திறமை இல்லை அப்படிங்கிற எண்ணம் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்க கவலையப்படாதீங்க உங்கள்கிட்ட நிறையா திறமை இருக்குது பெரிய மாற்றங்கள் பெரிய வெற்றியை நீங்கள் கொண்டு வருவீங்க இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு தொடர்ந்து இருக்கோம் மந்திரங்கள் படிக்கும்போது மனதில் ஆறுதல் கொடுக்கும் தினத்துக்கு தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பலவரண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தனுண்டு கவலையே இல்லை மனமே தனுர்ராசி என்பர்களே ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக பார்த்து 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 அழகாக அதுதான் உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி எல்லா விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா மற்றவா ஒரு காரியத்தை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறதை விட நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் உழைப்பு நிறையா கொடுப்பீங்க ஆனால் அதற்குண்டான ஃபீட்பேக் மட்டும் குறைவாக இருந்துகிட்டு ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துகிட்டு இருக்காங்க சூப்பர்வைசராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க டேரக்டராக இருந்துகிட்டு சிஇஓவாக இருந்துட்டுருக்கவங்க இடமாற்றம் பண்ணணும் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வேணும் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியம் தரும் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறுவீங்க இன்றைய தினத்தில் தனுர் ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மகர ராசி அன்பர்களை உற்சாகமான நாள் எடுத்த காரியத்தை நம்ம நிச்சயமாக வெற்றவே கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து நிறைந்திருக்கும் பா நாலஞ்சு நாள் அந்த பிரச்சனைகள் எனக்கு தீர்வுப்பா இப்போ ஃப்ரீயாக இருக்கலாம் இங்கேயும் போனதுனால் கூட யோசிச்சு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் மனசில் இருக்கும் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணின்றே இருக்கக்கூடியதாக இருக்கும் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்தனை பண்ணுறீங்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் கவலைப்பட்டதெல்லாம் போடும் படாதீங்க உங்கள் காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாகவும் வெற்றியாகவும் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன ஆர்ட் டிராயிங் சம்மந்தமாக லாங்குவேஜ் ஸ்கில் சம்மந்தமாக அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க அது உங்களுக்கு ஒரு மன திருப்தி தரும் இன்றைய உண்டான அதிர்ஷ்டமான எண் அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டானது நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி அன்பர்களே ஒரு காரியத்தில் நம்ம வந்து இதை எடுத்து நம்ம செல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பல தடங்கள் வரும் தடங்கள் வந்தாலே சரி ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு அதை காரியத்தை பிடிங்க நிச்சயம் அது வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்பு நம்ம இருக்கிற இதே ஸ்பீடே வேலை ஆட்கள் இருக்கணும்னா நிச்சயம் அது நடக்காது நான் இருந்தால் தான் அந்த காரியம் நடக்கிறது அப்போ நீங்கள் இருந்த அந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரும் இன்றைய தினத்தில் வயதான வாட்டை உட்காந்து நிறையா பேசுவீங்க நிறையா அனுபவத்தை க்ரியேட் பண்ணிப்பீங்க ஒன்று புரியல ஒன்று தெரியல அவங்ககிட்ட தெரிஞ்சுப்பீங்க அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வெளியில் சொல்லும்போது ரகசியத்தை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமான நாள் எல்லாரும் கிண்டல் கேள்வி பேசுகிறா இல்லையா பேசிட்டு போட்டோம் நீங்கள் ஜெயிப்பீங்க முயற்சி பலன்களை கொடுக்கும் எல்லா இடங்கள்லையும் ஏதோன்னு ஒரு குறைபாடுகள் இருக்கும் அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க வெற்றியாகும் 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 நிச்சயமாக வெற்றியாகும் கஷ்டங்கள்லாம் கொடுக்கும்பொழுது தான் இறைவன் நம்ம கூட இன்னும் நெருங்கியிருக்கான்னு இன்னும் இன்னும் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடும் இன்னும் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடும் இன்னும் முயற்சி பண்ணால் ஜெயிச்சிருங்கிற ஒரு எண்ணத்தோடு நகர்ந்துட்டுருப்பீங்க அது உங்களுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும் தாய் தந்தையரோட ஆசீர்வாதம் கூடி வரும் இன்றைய தினத்தில் மீனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆர் நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு அமோக பலன்களை திரும்ப அற்புதமான வழிபாடு பனிரெண்டு உண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சார் நம்ம வீட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இந்த அப்ப சகுணம் அப்படின்னு சொல்லுவார் இது எனக்கு அபசௌனங்கள் ஏதாவது வீட்டில் இருந்து பட்டுது அல்லது எனக்கு வந்து கனவுகள் மூலமாக எனக்கு அப விஷயங்கள்லாம் கேட்டுது அப்படின்னா அது நல்லதாக கெட்டதா இப்படி நிறையா பேர் கேட்குறீங்க அதற்குண்டான ஆன்மீகத்தவர்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பால் காய்ச்சுறீங்க பால் வந்து திரிஞ்சு போயிடுது அல்லது தேங்காய் உடைக்கணும் தேங்காய் பார்த்துட்டுலாம் அழுகிடுது அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் விளக்கு அணஞ்சு அணைஞ்ச போகுது சார் அதே குங்குமம் கொட்டி எடுத்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேசுவா பற்றிலா இதெல்லாம் நிறைய கனவுகள் எனக்கு என்னமோ நெகட்டிவாகவே திங்கிங் வர்றது சார் இப்படியெல்லாம் நிறையா இருந்துட்டுருக்கு இதெல்லாம் எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய திருஷ்டி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அதை அப்படியே வெளியில் காண்பிக்கிறதுங்க உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் தான் அது வெளியில் காமிக்கிறது இந்த தேங்காய் வந்து முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இந்த தேங்காய் உடச்சி பார்க்குறது கேரளாவில் கூட அந்த வழக்கங்கள் இருக்குது அதுலேயே தெரிஞ்சிடும் நமக்குன்னு சொல்லுவாங்க அப்போ இதற்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் கணபதி மந்திரத்தை போட்டு விட்றது ரொம்ப விசேஷம் கணபதி மந்திரம் அப்படின்னா கோஜலம்னு சொல்லுவாள் கோமயம்னு சொல்லுவாள் அதை வீட்டில் தெளிச்சு விடணும் டெய்லியும் விஷ்ணு சகசிரநாம ஜபத்தை கேட்கணும் சுப்பிரபாதம் போட்டுவிட்டு விஷ்ணு சகசிரநாமத்தை சொல்லணும் வீட்டில் ஒரு சுமங்கலியை கூட்டின்னு வந்து அந்த சுவாசினிக்கு அழகாக பாத பூஜை பண்ணி அவளுக்கு வஸ்திரம் வச்சு கொடுத்து நமஸ்காரம் பண்ணி அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து அவாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இது ஒரு வழிமுறை அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அபிஷேகம் பண்ண விபூதி இருக்குது பற்றா பிரதோஷத்துக்கும் அபிஷேகம் அந்த விபூதியை தண்ணியில் போட்டு வீடு முழுக்க தெளித்து விடலாம் அது ஒரு வழிமுறை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் நமக்கு தெரிஞ்ச அர்ச்சகரை கூட்டின்னு வந்து வீட்டில் வாத்தியார குட்டன் வந்து வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணுறது இன்னும் மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா வீட்டுக்கு பக்கத்தில் நமக்கு அந்த மரம் அதாவது வேப்ப மரமோ இல்லைன்னா விசேஷமான தெய்வீக விரக்ஷம் இருந்ததுன்னா அந்த விரக்ஷ பூஜை பண்ணுறதும் அந்த விரக்ஷ பூஜை பண்ணி அந்த இலையை மட்டும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறதும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குங்க ஸோ ஆக இது அத்தனையும் பண்ணிக்கிறது நமக்குள்ளே பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சரி கடைசியில் சொன்னேன் இல்லையா அந்த விரக்ஷ பூஜை இதில் என்ன விஷேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மைண்டு டிஸ்டர்பன்ஸ் தான் அது வெளிப்படையாக வெளியில் கொண்டு வருதுன்னு சொல்லலாம் அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸ் ஆகாத இதெல்லாம் இருந்துட்டோம்னாலே நம்மளுக்கு சுபசகுனங்கள் கூடி வந்துடக்கூடியதாக இருக்கும் அதனால் அபசகுனத்தை மாற்றி சுபசகுனமாக கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தோம் வீட்டில் ஏற்படக்கூடிய சின்ன 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 விஷயங்கள்லாம் பெருசாக நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த காரியமெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹ ஹரோகரா நன்றி